வெல்கம் கைஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூடியூப்பில் போயிட்டு சர்ச்சில் தமிழ் கம்ப்யூட்டர் ட்ரிக்னஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வர ரிசல்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் உங்கள் லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது என்னென்னா நோட்பேட். இந்த நோட்பேடை வச்சு தான் ஜாவா ப்ரோக்ராமிங் கோடை நம்ம எழுத போகிறோம். இந்த எழுதின கோடை நம்ம ரன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா உங்களோட கம்ப்யூட்டரில் JDK அப்படிங்கிற ஒரு ஜாவாவோட டூல் ஒன்று இருக்கணும். ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க அதை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா அதை போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்குள்ளே லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்த அப்புறம் அந்த இது வந்து அந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஜாவா அப்படின்னு அடிக்கணும். ஜாவா டாக் வெர்ஷன் அடித்தோம்னா ஜாவாவோட வெர்ஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஜாவா வெர்ஷன் என்ன இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறது. ஓகே, ஜாவா வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிட்டு நம்ம இப்போ வந்து ஜாவா வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கிறத வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஜாவா கோடை ரன் பண்ணலாம். ஜாவா பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதமான கோட் ரன் பண்ணணுன்னாலும் அது ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். அந்த கிளாஸ்க்கு ஒரு பேர் இருக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட் இன் ஜாவா. கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணுமே உங்களோட ப்ரோக்ராமை. நீங்கள் பிகினராக இருந்தால் அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து போக போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து IDEன்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டில் எப்படி வந்து நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு வந்து பேசிக்கான ரொம்ப சிம்பிளான மெத்தடை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. கிளாஸில் வந்து மை கோட், மை ஃபஸ்ட் கோட், இதுக்குள்ளே நம்ம சி லாங்குவேஜ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதில் மெயின் அப்படின்னு ஒன்று எழுதுவோம். இதே மாதிரி ஜாவாலையும் மெயின் ஒன்று எழுதணும். அதுக்கு வந்து நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு எழுதுவோம். இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் என்ன எழுத போகிறேன்னா ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகணும், அதான் ப்ரோக்ராம். நம்ம வந்து இப்போ சீல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் என்ன எழுத நினைக்கிறீங்களோ அதை எழுதுனீங்கன்னா அது வந்து நமக்கு அவுட்புட்டில் காட்டும். ஸோ ஓகே, இவ்வளோதான் நம்ம கோட். இதை சேவ் பண்ணுறதோட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஜாவாவை சேவ் பண்ணும்போது டாட் போட்டு அதுக்கப்புறம் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணணும். இப்போ நான் சேவ் பண்ணுற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த சேவ் பண்ணுறப்போ இங்கே கிளாஸில் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதே நேம் தான் நம்மளோட சேவ் பண்ணுற ஃபைலோட நேமாகவும் இருக்கணும். மை இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து மை ஃபஸ்ட் கோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால இங்கே மை ஃபஸ்ட் கோட் அப்படின்னு கொடுத்துட்டு
டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட் கோட் அப்படிங்கிறது வந்து சேவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே பேர் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா என்னோடய கண்ட்ரோல் என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கனோ அந்த லொக்கேஷனுக்கு போகணும். நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதை சேவ் பண்ணியிருக்கனால சிடி டெஸ்க்டாப்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்துருச்சு. டெஸ்க்டாப் போன அப்புறம் என்ன பண்ணலாம்னா டிஏஆர் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்பில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்டுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட் கோட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இந்த இதை தான் நம்ம வந்து இப்போ கம்பைல் பண்ண போகிறோம். கம்பைல் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா ஜாவா சீனா கம்பைல் அர்த்தம். ஜாவா கம்பைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மை ஃபஸ்ட் கோட் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா கம்பைல் ப்ராசஸ் நடக்குது. இப்போது கம்பைல் ஆயிடுச்சு. கம்பைல் ஆனோன்னே என்ன ஆகும்னா ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ நான் வந்து என்னோடய டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஷோ பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கம்பைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரோக்ராமை ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். அதுக்காக ஜாவா ஸ்பேஸ் மை ஃபர்ஸ்ட் கோட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டு. இந்த இடத்துல கொடுத்தது அப்படியே வந்துருச்சு, பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள்.